ரீசெண்டா சந்திரமுகி டூ ட்ரைலர் வெளியானதுங்க ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுங்க இந்த சந்திரமுகி படமே மலையாளத்தில் நைன்டீன் நைன்டி த்ரீல மோகன்லால் ஷோபனா நடிப்பில் வெளியான மணி சித்திரதொழு படத்தோட ரீமேக்குங்க ஒரிஜினல் வெர்ஷன் சொல்லப்படுற இந்த மலையாள சினிமாவில் ஒரு உண்மை கதையை இன்ஸ்பயர் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க இந்த மணி சித்திரதொழு படத்தை ஃபாசில்னு ஒரு ஃபேமஸான இயக்குனர் தாங்க எடுத்திருக்காரு ஆனால் இந்த படத்தோட கதையை ரைட் பண்ணது மது முட்டங்கிற ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் தான் எழுதியிருக்காரு இவரோட சொந்த ஊர்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மைண்டில் வச்சு தான் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காராங்க இவர் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல முட்டங்கிற ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்திருக்கு இவரோட ஊர்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா ஒரு அரண்மனை இன்னுமே இருக்குதாங்க இந்த அரண்மனைக்குள்ள நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நீங்க சந்திரமயி படமாக பார்த்திருப்பீங்க இந்த அரண்மனையில் அப்படி என்ன நடந்ததுன்னா தென் கேரளாவே திருவதாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்ததுங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குறுநில மன்னர்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லி இவர் ரூல் போட்டிருப்பாரு ஆலப்புழா ஏரியாவில் ஒரு குறுநில மன்னராக இருந்த ஒருத்தர் தாங்க முட்டங்குற இந்த இடத்துல இந்த அரண்மனையை கட்டிருக்காரு இந்த குறுநில மன்னர் மற்ற குறுநில மன்னர்களை விட பெரிய அரசருக்கு இணையான செல்வங்களை வச்சு ஊரே பொறாமைப்படுற அளவுக்கு வாழ்ந்துருக்காரு நைன்டீன் டொண்ட்டி ஒன்ல இந்தியாவில் கார் அறிமுகப்படுத்தப்பட்ட போது தென் கேரளாவிலே கார் வச்சுட்டு இருந்தவங்க ரெண்டு பேர் ஒன்று பெரிய அரசர்ன்னு சொல்லப்படுற திருவதாங்கூர் மகாராஜா இன்னொருத்தர் இந்த குறுநில மன்னருங்க சரித்திரம் பேசுகிற வகையில் ரொம்ப ஆடபரமான வாழ்க்கையே வளர்ந்துருக்கார் இவருக்கு மூன்று மனைவிகளும் இருந்திருக்காங்க இவர் புகழோடு உச்சியில் இருந்தப்போ இவருக்கு வயசு இருபத்தி நாலு தாங்க இவர் அந்த டைம்ல தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காரு இவர் தஞ்சாவூருக்கும் போயிருக்காருங்க அங்கே நடனமாடி இருந்த நாகவல்லின்னு ஒரு அழகு தேவதையை பார்க்குறாரு அந்த பெண் பெருசாக வசதி இல்லாமல் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுங்க அவளோட அழகுல மையங்கின இந்த மன்னர் அந்த பொண்ணை வழுக்க டைமாக ஆழப்புழாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அந்த பொண்ணுக்கு தேவையான நிறைய ஆடம்பரங்களை செஞ்சு கொடுக்குறாருங்க இவர் அவரோட மூன்று விட இந்த நாகவல்லிக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருங்க ஸ்டார்டிங் டைமில் நாகவல்லிக்கு இந்த மன்னரை சுத்தமாக பிடிக்காம போகுது ஆனால் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்குதுங்க கொஞ்சம் நெருக்கமாக அப்படி இப்படின்னு இருந்ததால் இவங்களுக்கு இடையே குழந்தையும் பிறகுது அந்த ஊரில் இருக்கிற மக்களும் இவளோட நடனத்தையும் அழகையும் கண்டு மயங்குறாங்க இந்த நாகவலி வந்தது மன்னர் இவளுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன் ஊர் மக்கள் கிட்ட இவளுக்கு கிடைச்ச பேர் புகழ் எந்த ஒரு விஷயமும் அந்த மன்னரோட மூன்று ஒய்ஃபுகளுக்கும் பிடிக்காம போகுது சில வருடங்கள் போகுது இந்த குறுநில மன்னருக்கும் ரொம்ப வயசாகிட்டே போகுது ஆனால் நாகவல்லிக்கு அவரோட வயசு கம்மி தாங்க சொல்ல மன்னரோட மகள் வயசு தான் இந்த நாகவல்லிக்கு இருக்கும் இந்த மன்னர் நம்ம இல்லாத காலத்தில் இந்த நாகவலியும் அவளுக்கு பிறந்த இந்த யார் குழந்தையாங்கன்னு யோசிச்சு சொத்துல ஒரு பங்கு கொடுக்கறதா முடிவு பண்றாரு மன்னரோட மூன்று ஒய்ஃபுகளும் அண்டு அவருக்கு கீழே இருக்க மந்திரிகளுக்கும் இந்த விஷயம் பிடிக்கல ஏன்னா அரச குடும்பத்தில் ஒரு ரூல் இருக்குங்க அரசர் இல்லாத காலத்தில் அரச குடும்பத்தை சேர்ந்த அவரோட வாரிசுகளுக்கு தான் சொத்து எல்லாம் சொந்தம்னு ஆதி காலத்திலேருந்து இந்த வழக்கம் இருக்குங்க இந்த குறுநில மன்னருக்கும் நாகவலிக்கும் பிறந்த இந்த குழந்தை வாரிசுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாகவல்லி அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது அந்த காலத்தில் மன்னர்கள் நிறைய அந்த பொறுத்தாலயங்களோட நெருக்கமாக இருப்பாங்க அதில் ஒருத்தர் போல தான் இந்த நாகவல்லி சொத்தே நாகவல்லிக்கு போகக்கூடாதுன்னு ராணிகள் சொந்த பந்தங்கள் அந்த அரண்மனையில் உள்ள மந்திரிகள் எல்லோருமே சேர்ந்து மர்மமான முறையில குறுநில மன்னரை கொண்டு நாகவல்லியை அரண்மனையில் உள்ள அவளோட அறையிலேயே உயிரோட எரிச்சு கொண்டுருவாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திருவதாங்கூர் மகாராஜா தப்பு பண்ண எல்லோருக்குமே சிறை தண்டனையும் முக்கியமான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்காங்க அந்த டைம்ல நாளடைவில் அங்க யாருமே போகாம அரண்மனையும் மெயின்டைன் பண்ணாம விட்டாங்க பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பக்கமா போன எல்லோருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அந்த அரண்மனையில் உயிரோட எரிச்சு கொண்டு நாகவல்லியை பார்த்ததா சொல்லியிருக்காங்க அந்த ஊர் சேர்ந்த எழுத்தாளரான மதுமுட்டம் இந்த உண்மை கதையோட கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த கதை எழுதிதான் மணி சித்திரம் படத்தை எடுத்திருக்காங்க இதே கன்னடம் தமிழ் பெங்காலி ஹிந்தின்னு மல்டி ரீமேக் பண்ணி லாங்குவேஜில் நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க